வணக்கம். நான் என் டிஎம்எஸ் ரசிகன். பாகம் 51. இந்த பாகத்தில் பொதுவாக காலாகாலத்திற்கும் ஒருவருடைய பெயர் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவர் கலை செய்ய வேண்டும், அல்லது அவரை கலையில் செய்ய வேண்டும். புரிகிறதா? அவரை கலையில் செய்ய வேண்டும் அல்லது அவரே கலை செய்ய வேண்டும். ஆக கலைஞர்கள் கலை செய்வதனால் அந்த கலை உயிரோட்டமாக இருக்குமானால் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள், அல்லது அவர்களை கலையில் நாம் செய்தால், உதாரணத்திற்கு கல்வெட்டாகவோ பாடலாகவோ ஓவியமாகவோ திரைப்படமாகவோ இப்படி செய்கின்ற பொழுது அவர்கள் அந்த கலையின் பிரதிபலிப்பாக அந்த கலையின் ஊடே வாழ்வாங்கு வாழ்வார்கள். ஐயாவினுடைய உயிரோட்டமான குரல்தான் இன்னமும் அவரை வாழ்வாங்கு வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இந்த பூத உடல் அழியும், இது இயற்கை. இறைவனே அவதாரம் எடுத்து வந்தாலும் ஒரு நாள் இந்த உடலை அவன் உதிர்த்தாக வேண்டும். இதுதான் இயற்கையின் நியதி. இயற்கையின் நியதியை இறைவன், இந்த பூமிக்கான நியதியை இறைவன் பிறழ்வதே இல்லை, மனிதன் தான் பிறழ்கிறான். அதற்கான ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த காலகட்டத்தில் நாம் அதை கண்டுகொண்டிருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு பதிவு உங்களிடம் நான் தெரிவிக்க வேண்டும், ஒரு பகிர்வு கூட அது. ஐயாவினுடைய ஆத்மார்த்த ரசிகன் அடியேன். எனக்கு ஒரு பக்தி பாடல்கள் எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பு வந்து, நான் நிறைய பக்தி பாடல் எழுதியிருக்கிறேன். என்னுடைய முக்கியமான பாடல்களை எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டுமானால் வைரபாரதி அஃபீஷியல் என்று யூடியூபில் நீங்கள் டைப் செய்தால் என்னுடைய சேனல், அது யூடியூப் சேனல், எல்லா பாடல்களும் பாடிக்கொண்டிருக்க, அதை நீங்கள் அந்த பாடிக்கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதற்கான ஒரு பிளேலிஸ்ட் இருக்கிறது, நிறைய திரைப்பாடல், தனிப்பாடல், டாக்குமெண்ட்ரி பாடல், பக்தி பாடல், விளம்பர படங்களுக்கான பாடல், இப்படி நிறைய குறும்படங்கள், நீளமான முழு நீள படங்கள், திரைப்படங்கள் தான் சொல்கிறேன், இப்படி நிறைய அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு சமயத்தில் எல்லா பாடலும் எழுத வேண்டும் என்று ஒரு பக்தி பாடல்களுடைய சீரியஸ் எனக்கு வந்தது. அதை இசை அமைத்தவர் மிக பிரபலமான இசை அமைப்பாளரின் மகன், அவருடைய சித்தப்பாவும் இசையமைப்பாளர். ரொம்ப ஆச்சரியப்படுவீர்கள் சொன்னால், அவருடைய தந்தையார் சுதர்சனம், ஏவிஎம் பேனருக்கே அவர் தான் இசையமைத்தார். அவருடைய சித்தப்பா கோவர்தனம், அந்த சிவகாமி மகனிட நாதஸ்வர ஓசையிலே மறக்க முடியுமா, 10-16 முத்தம் இந்த பாடல்களை எல்லாம் ஐயா பாடி கோவர்தனம் இசையமைத்திருப்பார். சுதர்சனம் நீங்கள் கேட்கவே வேண்டாம், நிறைய பாடல்களுக்கு இசையமைத்திருக்கிறார். பூ போல பிறக்கும் என்றெல்லாம். அவருடைய மகன் சதானந்தம், சதா மாஸ்டர் என்று அனைவரும் அழைப்பார்கள். கிட்டார் மாஸ்டர், அவர் ஜீனியஸ், கிட்டார் ஜீனியஸ். அவர் இசையமைத்த ஒரு பாடல், ஒரு 6 பாடல்கள், விநாயகர், முருகன், அம்மன், பெருமாள், ஐயப்பன், இப்படி அந்த பக்தி வரிசைகள் வரும், இறை வரிசைகள். அதில் முருகனுக்கு ஒவ்வொரு பாடலுக்குமே ஒருவரை கலையில் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு உதித்தது. அதில் முருகனில் 2 தெய்வீக புருஷர்களை நான் அந்த பாடல் வரிகளில் கோர்த்திருப்பேன். மல்லிகையில் முல்லையை கோர்ப்பது போல் பார்ப்பதற்கும் முகர்வதற்கும் சுகமல்லவா கதம்பம், அதை போல கோர்த்திருப்பேன். அதில் ஒருவர் ஒரு தெய்வ புருஷர், திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். 2வது தெய்வ புருஷர் என் ஐயன் டிஎம் சவுந்தரராஜன். இரு பேருடைய பெயர்களும் அந்த பாடலில் இடம்பெறும். அவங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் எனக்கு நிரம்ப விருப்பம். அந்த பாடலின் சரணத்தை இப்போது வைக்கிறேன், கேளுங்கள். வயலோர் போகாதியுனியே நாத வெளியே போட வடிவெனவாய், ஞான கனியே வேதமணியே கீத சௌந்தரம் தாராய், கீத சௌந்தரம் தாராய் என்று ஐயாவினுடைய பெயரை நான் எழுதிய பக்தி பாடல் இந்த பாடலில் சேர்த்தேன். எப்போதெல்லாம் இந்த பாடலை கேட்கிறேனோ
அப்போதெல்லாம் ஐயனுடைய நினைவே வரும். முருகன் என்றாலே அவர்தானே, முருகனுடைய குரல், இறைவன் சத்யசாயினுடைய அருள் இணைந்து பிறந்ததுதான் டிஎம்எஸ் அவர்களுடைய குரல் உடம்பு. அந்த குரல் உடம்பே நம்மை அரவணைத்துக் கொண்டிருக்கிறது தினந்தோறும், சுவாசமாக, காற்றாக, கீதமாக, நாதமாக. இந்த பாடல் கல்யாணி ராகத்தில் இசையமைத்திருப்பார். இந்த பாடலை கேட்கின்ற போதெல்லாம் வாரியார் சுவாமி, சௌந்தரராஜ சுவாமி, இரண்டு சுவாமிகளுமே நினைவுக்கு வருவார். பல்லவியை கேட்டுவிட்டு அடுத்த இன்றைய டிஎம்எஸ் பண்பாட்டு சரித்திர நூலிலிருந்து. ஐயாக்கு கவியரசர் கண்ணதாசன் முதலில் எழுதிய திரைப்படம் திகம்பர சாமியார், வீண் மனக்கோட்டை கட்டாதேடா மனிதா என்ற பாடல். அந்த பாடலின் பல்லவியைப் போலவே இவர்கள் எதிர்பார்த்த வகையில், அதாவது கவியரசர் எதிர்பார்த்த வகையில் அந்த பாடல் இடம்பெறவில்லை. அவருக்கே அந்த பாடல் பல்லவியை எதிரொலித்தது வீண் மனக்கோட்டை கட்டாதேடான் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், கவியரசர் எழுதுகின்ற வழியெல்லாம் வரியெல்லாம் பலிக்கும், வலின்னு வந்தது வார்த்தை வாயில், வலியில்தான் நிறைய வரிகளாக்கியிருக்கிறார். எம்பெருமான் நரியை பரியாக்கி அனுப்பினார் மாணிக்க வாசகருக்காக, அதை போல நம்மளுடைய கவியரசர் வலிகளை வரிகளாக்கி நமக்கு தூது அனுப்பினார். அதான் உண்மை. ஆக அந்த பாடல் இடம்பெறவில்லை. பிறகு அதை ராகவாச்சாரி என்ற இயக்குனர் இயக்கி கல்யாணி என்ற படம் சென்ற காணொளியில் பார்த்தோம். அந்த படத்தில் ஒரு சோகமான பாடல் பாடினார். அதோடு கூட காதல் பாடலும் ஐயா பாடியிருக்கிறார். இப்படி வருகின்ற சமயத்தில் வளையாபதி என்ற ஒரு படம், பிறகு வந்த படம் அல்ல அது, முத்துகிருஷ்ணன் அவர்கள் நடித்து அந்த படம் வந்து மிக அருமையான வசனங்கள். வசனம் வந்து பாரதிதாசன் வசனம், அதில் பாடலும் எழுதியிருப்பார், வசனமும் எழுதியிருப்பார். அதில் வந்து ஐயாவுக்கு இரண்டு காதல் பாடல்கள், பாரதிதாசன் எழுதிய பாடல்கள் ஐயா பாடக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. ஏற்கனவே பிற்காலத்தில் சித்திர சோலைகளை பாடியிருக்கிறார்கள், அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த பகுதியில். ஆக பாரதிதாசனுடைய இந்த இரண்டு காதல் பாடல்களை அவர் பாடுகிறார். சௌகார் ஜானகி இந்த இதில் இந்த படத்தில் நடிக்கிறார். ஜமுனா ராம ராணி அம்மா வந்து 5 வயதிலேயே முதல் பரிசு பெற்றவராம் சங்கீதத்தில். ஒல்லியான உருவம், அவர் வந்து சில படங்களில் நடனமாடி இருக்கிறார். ஆனால் அந்த ஒரு உடம்பு வைத்துக்கொண்டு நடமாடும் போது அந்த அதிர்ச்சி தாங்காமல் அந்த நடனத்தை நிற்பாட்டி முழுவதும் பாடலுக்கு வந்து விடுகிறார். அவருடைய தாயார் பெயர் திரௌபதி. இவர் அதிகமாக பேச மாட்டாராம், முழுக்க முழுக்க பேசுவதெல்லாம் அவர் தாயார் தான் அவருக்கு பதிலாக என்றெல்லாம் இந்த குறிப்புகள் எல்லாம் வாசித்து வந்தேன். இதில் ஜமுனா ராணி மற்றும் ஐயா சவுந்தரராஜன் இருவரும் இணைந்து காதல் பாடல் பாடியிருக்கிறார்கள். இந்த பாடலுடைய பல்லவி, ஜமுனா ராணி அம்மா ஆரம்பிப்பார்கள், குலுங்கிடும் பூவில் எல்லாம் தேனருவி கண்டதனால் நாதா தாவிடுதே இன்பம் தேட்டுட்டுதே விளையாபதி படத்தில். இதில் என்ன முக்கியமான இதுனா, பாரதிதாசன் முதலில் எழுதியது கமழ்ந்திடும் பூவில் எல்லாம் என்றுதான் எழுதியிருந்தார். வாசிக்க அருமையான ஒரு வரி கமழ்வது என்பது, ஆனால் பாடும்பொழுது அழுத்தி விடும், அமிழ்ந்து விடும். அதான் உண்மை. இசை அமைப்பாளர் தெலுங்கு தட்சிணாமூர்த்தி அவர்கள் வந்து இதை இது பண்ணும்பொழுது இதை சரியாக வரலை பிடிபடலை என்பது பாரதிதாசன் அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சென்று விடுகிறார். பொதுவாக கவிஞன் புல்லாங்குழலாக தான் இருக்க வேண்டும், வளைந்து போகக்கூடாது. அதே சமயத்தில் மெட்டுக்கு சில வரிகள் தான் பாடுவதற்கு இதமாக இருக்கும் என்பதற்காக சில வரிகளை மாற்றி அமைக்கத்தான் வேண்டும் என்பது கவியரசர் கண்ணதாசனுக்கு அப்போவே தெரிந்திருக்கிறது. அவர்தான் கமழ்ந்திடும் என்ற பல்லவியினுடைய முதல் வார்த்தையை குலுங்கிடும் என்று மாற்றியிருக்கிறார். இந்த அப்போ ஐயாவுடைய போர்ஷன் வந்து கொஞ்சிடும் மஞ்சுகமே ஓடி வந்த ஜோடிப்புறா கூடி ஆனந்தமாய் கொஞ்சி பாடுடுதே பாடுடுது என்பும். இப்படியே வந்து ஒரு அந்த காலகட்டத்தில் நிறைய தெலுங்கு படத்தில் படைய இசையமைப்பாளர்கள்லாம் வந்து அற்புதமான இசையமைத்திருக்கிறார்கள். ஊடே ஹிந்தி படத்தினுடைய டியூனை எடுத்துக்கொண்டு சில பாடல்களை போடும்படியாக இயக்குநர்களோ தயாரிப்பாளர் நிறுவனமோ வற்புறுத்தி இருக்கிறது. அது சில சமயங்களில் நடக்கும். அப்படி என்ற சமயத்தில் அந்த தெலுங்கு இசையமைப்பாளர்கள் ஹிந்தி மெட்டுகளை எடுத்து
மிட்டமைக்கின்ற பொழுது அதை தகுந்தார் போல பாட வேண்டும். ஐயா அது தகுந்தார் போலும் பாடியிருக்கிறார். அதற்காக தான் சொல்ல வருகிறேன், மற்றபடி கலைக்கு மொழியே இல்லை. இதுதான் உண்மை. கலைக்கோ கலைஞர்களுக்கோ மொழியே மொழி அப்பாற்பட்டவர்கள். காரணம், கலையே மொழிக்கு அப்பாற்பட்டது என்பதால் முக்கியமான பதிவு. மல்லிசை மன்னர் திரைப்பட துறைக்கு விஜயம் செய்த பிறகு அந்த முட்டுமொத்த இசை அமைப்பே மாறிவிட்டது. அவர்தான் மெல்லிசைக்கு இலக்கணம் எழுதியவர். ஒரு திரைப்படத்தில் ஒரு மெட்டு எப்படி இருக்க வேண்டும், எப்படி உருவாக வேண்டும் என்ற இசை ஜெனரேட்டர் என்று சொல்வார்கள், டியூன் ஜெனரேட்டர். அவர் வருவதற்கு முன்னதாக நிகழ்ந்த திருக்கோலங்கள் இவையெல்லாம். ஆக இது காட்சி அமைத்திருக்கும் போது இவர் தாமரை தடாகம் என்றெல்லாம் எழுதியிருப்பார் பாரதிதாசன். ஆனால் இவர்கள் வந்து ஒரு வாய்க்காலில் வந்து அந்த ஷூட்டிங் வைத்ததால் இவருக்கு கடும் சினம் வந்து விடுகிறது. கத்துகிறார் பாரதிதாசன், சினிமாங்க சில சமயங்களில் இப்படி தான் நாம் வந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். சந்தர்ப்ப சூழல் வந்து நிறைய தீர்மானிக்கும் திரைப்படத்தில். படம் வெளிவருவதற்கு அதுதான் நம்மால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியும் நாம் இந்த படத்தில் இருக்கிறோம் என்பது. நான் நடிகரை மட்டும் சொல்லவில்லை, அந்த பாடலோ வசனமோ சில வசனங்களையும் தூக்கி விடுகிறார்கள் அந்த வளையாபதி படத்தில் பாரதிதாசன். அதற்கு பிறகு மாடர்ன் தியேட்டர்ஸ் பக்கமே செல்லவில்லை என்ற குறிப்புகள் படித்தேன். காரணம், அந்த நேரத்தில் நம்முடைய இயக்குனர் வந்து இந்த இயக்குனரும் சரி, நம்ம மாடர்ன் தியேட்டர்ஸுடைய நிறுவனராகிய சுந்தரம் அவர் சரி, உடல்நிலை சரியில்லாமல் ஏதோ தீவில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த காலகட்டம் அவை என்பதால் அந்த சில நீக்கல் என்ற சிலவற்றைக்கு அவர் தலையிடாமல் இருந்திருக்க காரணமாக இருந்திருக்கிறது. ஆக இத்தனை விதமான ஒரு கலையபுரத்தில் ஐயா இந்த காதல் பாடலை பாடி அனைவரும் மகிழ்வித்திருக்கிறார் என்று நினைக்கும் போது ஆச்சரியமாகவே இருக்கிறது. இன்றைய பாடல் நானும் ஒரு பெண் என்ற திரைப்படத்தில் ஏவிஎம் பேனர், நான் சொன்னது போல சுந்தரம், அந்த சுந்தரமாக இசையமைக்கக்கூடிய அருமையான இசையமைப்பாளர் கோவர்தனம் அவருடைய அண்ணன், நம்முடைய சதா மாஸ்டர் என்று சொன்ன அவருடைய அப்பா சுதர்சனம் அவருடைய இசையமைப்பில் அற்புதமான பாடல். ஐயா வந்து ஏவிஎம் ராஜன் அவர்களுக்கு அற்புதமாக பாடியிருப்பார், விளையாடியிருப்பார் குரலில். இந்த குரல் கூட ஐயாவுடைய குரல் தான். இதுல ஒரு ஏளனம் இருக்கும், ஏ இங்க பாரு என்ன ஏமாந்துட்டியா மாதிரி ஒரு 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 துணி இருக்கும். அது ஐயாவை தவிர வேற யாரால் பாட முடியும். எப்படி இறக்கிறார் பாருங்க, அந்தந்த வார்த்தைகளுக்கு வரிகளுக்கு அதை வந்து எப்படி லாவகமாக பாடுகிறார் பாருங்கள். இந்த பாடலை நீங்கள் கேட்க வேண்டும் முழுதாக, அற்புதமான பாடல். அந்த பாடலோடு நான் ஏன் டிஎம்எஸ் ரசிகன் தொடரும் இணைப்பு. நன்றி, வணக்கம்.